நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் கூட கர்த்தாவே, இந்த மாலை ஆராதனைக்காக உங்களுடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி வருகிறோம். சுவாமி கர்த்த நீ நல்லவர், ருசித்து பாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு நீ பேசுகிற வார்த்தைகளை கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் ருசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையானது இருபுற கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அனுதின ஜீவியத்தில் கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திருக்க உங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள, உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்காக வைத்து போன உடைய ஆசீர்வாதக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ கர்த்தாவுடைய வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே, கர்த்தத்தாமே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாதையிலும் கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் நடக்கிலும் கர்த்தாவே நீர் எங்களை வழி நடத்துகிறீர். உங்களுடைய வேதத்தின் வார்த்தையில் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாங்கள் போஷிக்க கர்த்த நீ கிருபை செய்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய ஐஸ்வர்யமே ஆயுசு நாட்களை கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட்டி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, பஞ்ச காலத்திலும் போஷிக்கிற தேவன், கொள்ளை நோய் காலத்தில் எங்களை ஒவ்வொரு நாளும் ஜீவனை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே, உடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனை வேலை நீ கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. நீர் கர்த்தாவே இந்த ஆராதனை விரோதமாக கிரியை செய்கிற ஒவ்வொரு அந்தகார கிரியைகளை நரசனாங்கள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் விடுதலையோடுமே ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எல்லாவற்றையும் கர்த்தாவுடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே, எல்லா தலைமுறைக்கும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே, எல்லா தலைமுறைக்கும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே, பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே, விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே, நித்ய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே, சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே.
கைகளை தக தெரிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே சத்ரு கோட்டைகளை தக தெரிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் சிங்கம் நீரே அல்பாவும் ஓமேகாவும் நீரே வல்லமை பேல ஞான மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே யூதாவின் ராஜ சிங்கம் நீரே அல்பாவும் ஓமேகாவும் நீரே சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட பாவமானிரே எம்மை நீதியாக்கிட சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட நீரென்றும் எந்த நல்ல மெய்ப்ப என்னாலும் தாழ்ச்சி அடையேனே அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என் மீது நித்தம் காக்கும் நல்ல தேவனே நீரென்றும் எந்த நல்ல மெய்ப்ப என்னாலும் தாழ்ச்சியடையேனே அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை மீ நித்தம் காக்கும் நல்ல தேவனே பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீ என் தலையை என்னையால் அபிஷேகமும் செய்தீ கிருபை தொடருமே நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழுவே பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தீர் என் தலையை என்னையா அபிஷேகமும் செய்தீர் ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழுவே என்னாவு நானெல்லா உந்த துதியையும் ஓயாமல் போற்றி
பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே என்னாவு உந்த நீதியையும் நானெல்லாம் உந்த துதியையும் ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே மதே மகிமை ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே ஏகோவாயிரே எந்தெல்சடாய் போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர் உமதே மகிமை ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே மாணவர் உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும் தேவனே ஏகோவாயிரே நீரேந்த நெல்சடா போது மாணவரிலும் மிகவும் அதிகமானவர் மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ அன்பால் பெற
आराधन पंगुप अनेवरूम अंबा वरवे इणद आनल मूल पंगुपे कर्तुटे वार्ते वलमें अब क्रिया कर्तर उ महिमिया नरपार नमदे सभ आराधने नेर मुल्ग्र व्याम वारो व्याम नम्बर एल मणि की वेदपाड़ वह सभ नए अवर कभा आराधि कर्तु वार्ते वलमे अब आशीर्वद अंबा वरवे सभल कूटम आगे कल उत्साह पड़ोम अब वारे नम्क आराधने कुरीतान अल पुक्त सभ वाट्सअप ग्रूप यूट्यूब मूल अवर नहीं पारी अंप कैटकोम यापकोम इन नाम अनेवरम कतर कंक वाले कटो अगर कोतम नमुके कड़ा उत्साहमी विश्वासो आगे त्रेले का विवर नमक अगु काट आगे अगर अंप कैटकोम इलामें नाम आनलेन मूल का अनेक नमक आयतम से नम्बर सभ्य विवरते कूर ट्रिम्बन क्रिश्चियन सर्च अब मोबाइल फोन नहीं आंड्राइड फोन अब टाइप पड़ीना अकोट नंबरे वासी 1019205827 IFSC कोड कम कैपिटल लेटर्स SBIN 0002265 SBIN 0002265 ओटीपी नंबर वो नहीं रिजिस्टर पड़ी उत्साह का मनपूर्व कम मेम कर्तम आशीर्वदिक अदी गूगल पे मूलम पेटी मूल्यम नहीं अब का नाम अवर उत्साह एलोम उत्साह का दसम भाग नाम कत्र मेप्रोम कर का वेतकोम नाम चबिपोम எங்களது மனசுக்கு அன்பின் பரலோக தகப்பனே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம் இந்த வெற்றியுள்ள நாளுக்காக நன்றி சொல்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் ஆம் கர்த்தாவே உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக என்று வேதம் சொல்கிறதே ஆம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தர் நீதாமே சிறியவனை புழுதிலிருந்து எடுக்கிறவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அப்பா அப்படியா எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆபிரகாமுக்குண்டான அனைத்து ஆசீர்வாதங்களும் எங்கள் வாழ்விலே என் வாழ்விலே கடந்து வரும்படிக்கு கல்வாரி சிலுவிலே நீர் எங்களுக்காக அப்பா சாபமான மரத்திலே எங்களுக்காக சாபமானீரே எங்களுக்காக கல்வாரி மரத்திலே ஜீவனை தந்தீரே நீர் எங்களுக்காக சிலுவிலே தரித்திராய் மாறினீரே அதை நாங்கள் நினைவு கூர்கிறோம் ஆண்டவரே இந்நாளில் உள்ள சூழ்நிலைகளை அல்ல சுற்றி இருக்கிற காரியங்களை அல்ல வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நினைவுகூர்கிறோம் என் தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் எங்களுக்காக எனக்காக சிலுவையிலே தரித்திராய் மாறினார் ஆகவே நாங்கள் ஐசுரே சம்பந்தராக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய பலத்தினால் அல்ல பரக்கிரமத்தினால் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கரத்திலே பெற்று உம்முடைய ராஜ்யத்திலே நன்றிந்த இருதயத்தோடு சந்தோஷமாய் உள்ளத்தின் ஆழத்தில் உம்முடைய ராஜ்யத்திலே கொடுக்கிறோம் கர்த்தர் நீதாமே கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களின் வாழ்விலே நீர் ஆசீர்வதிப்பீராக பழுகி பெருக செய்வீராக இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் நம்மனைவரும் கொடுக்கலாம்
இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம் அனைவர் கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேளையில் நீர் எங்கள் மத்தியில் அசமாடி கொண்டு இருக்கிறேன். இந்த வேளையில் நீர் எங்களோடு கூட பேசப்போகிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியையும் ஜீவனமாயிருக்கிற தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலே எங்கள் உள்ளங்களிலே கிரியை செய்ய போகிறது ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே, எங்கள் வாழ்விலே உள்ளங்களிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் உருவாக்கப் போகிற அற்புதமான தேவனுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையினாலே எங்கள் வாழ்வு கட்டப்பட போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, வேதம் சொல்லுகிறதே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல சட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்கள் என்று. இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் காத்திருக்கிற எங்களை நீருமுடைய உன்னதத்தின் பலத்தினாலே நிரப்ப போகிறீர். ஓ இயேசுவின் நாமத்தின் பலனை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை தாண்டும்படிக்கு கர்த்தர் ஆவியானவர் அப்படியா எங்களை ஆளுகை செய்வீராக. உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன் என்று எழுதியிருக்க வண்ணமா அப்பா, பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அப்பா எல்லா சவால்கள், எல்லா போராட்டங்கள், எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை தாண்ட அவைகள் மீது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்க கர்த்தருடைய வல்லமை இந்த நாளில் இறங்கட்டும். கேட்கிற ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்தாவின் வல்லமையினாலே ஒவ்வொருவரையும் மூடுவீராக, வார்த்தையின் வல்லமையினாலே ஒவ்வொருவரையும் முடிசூட்டுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நீர் எங்களை போதித்து நடத்தும். நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அனைவருமாய் நாம் கரங்களை தட்டி தேவனுடைய செய்திக்காய் வரவேற்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் நேரலை மூலமாய் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லும் சிலாக்கியத்தை தேவன் அருளினபடியால் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மாலைகளிலே நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதை குறித்து தொடர் போதனையாய் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய போதனைக்கு செல்லும் முன்பதாக கரங்களில் வேதத்தை எடுத்துக்கொள்வோம், சொல்லுவோம். இது என்னுடைய பரிசுத்த வேதாகமம். இந்த வேதத்தில் என்னை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அவ்வண்ணமாகவே நான் இருக்கிறேன். நான் எவைகளையெல்லாம் செய்ய முடியும் என்று இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகளையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் என்னால் செய்ய முடியும். நான் எவைகளையெல்லாம் பெற்றிருக்கிறேன் என்று இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகளையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் இவ்வுலகிலேயே நான் பெற்றிருக்கிறேன். இந்த புத்தகத்தில் அழியாத, மாசற்ற, ஜீவனுள்ள, வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை வித்தாக அடங்கியிருக்கிறது. இன்று இப்பொழுது இந்த புத்தகத்திலிருந்து எனக்கு போதிக்கப்படும் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள என் மனம் தயாராக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்க என் இருதயம் விழிப்புள்ளதாய் இருக்கிறது. எனவே இந்த வார்த்தையை நான் கேட்ட பிறகு நான் இருந்த வண்ணமாய் இருக்கப் போவதில்லை. என் கவலைகள், என் பாரங்கள், வேதனைகள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய வார்த்தையினால் பதிலை பெற்றுக்கொண்டு, விடுதலை பெற்று, சுகத்தை பெற்றுக்கொண்டு, சந்தோஷமாய் சமாதானமாய் வாழுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக சீஷர்களுக்கு வழிமுறைகள், வாழும் வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார். அவர் போய்விட்டாலும் அவரை போல வேறொரு தேற்றரவாளன் இவ்வுலகில் வரப்போகிறார் என்பதையும் திட்டவட்டமாய் சொன்னார். இயேசு போறாருன்னு சீஷர்கள் கலங்கினார்கள். இயேசு சொன்னார், நான் போவேனேயாகில் வேறொரு தேற்றரவாளன் வருவார், அவர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார், அவர் உங்களை போதிப்பார், உங்களை வழி நடத்துவார், உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி, உதவி செய்வார் என்று பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லி, அது மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையில் நாம் எப்படி நிலைத்திருந்து தேவனுக்காக வெற்றியோடு வாழ முடியும் என்கிற ரகசியத்தையும் அங்கு சொல்லிக் கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14, 15, 16 மூன்று அதிகாரங்களிலும் நடக்கப் போகிறதை இயேசு சொல்லி, நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் சொல்லி, 17 அதிகாரத்திலே அதற்காக இயேசு அன்றைக்கே
சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, நாம் ரட்சிக்கப்பட போகும் விசுவாசிகளுக்காகவும் அன்றைக்கு வேண்டுதல் செய்தார். இன்றைக்கு நாம் யோவான் 15 கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது எப்படி என்கிற இயேசுவின் போதனையை நாம் தொடர்ந்து பார்க்கப் போகிறோம். மைய வசனம் யோவான் 15:1-16. ஆனால் 1-8 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். ஆமேன். 5 இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். பிறகு 8 சொல்கிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார், நீங்கள் எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். அப்போ நிலைத்திருப்பது என்று சொல்லும்பொழுது வார்த்தையில் நிலைத்திருப்பது. நிலைத்திருப்பதுனா எப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் அதன் அர்த்தத்தை சொல்கிறேன். இணைந்து கொள்வது, அப்பப்போ வெட்டிட்டு போயிட்டு திருப்பி வந்து இணைத்து கொள்வது, அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. ரிமைன் கனெக்டட் ஆல்வேஸ், எப்பொழுதும் தேவனோடு இணைந்திருப்பது. கத்தருக்குள் இணைந்திருக்கும் பொழுது வாழ்க்கை எப்படி இருக்கும்னா இளைப்பாறுதல் தான், ரெஸ்ட்டு தான். அலசடிப்படுகிற வாழ்க்கை அல்ல, கலங்குகிற குழப்பமான வாழ்க்கை அல்ல, இளைப்பாறுகிற வாழ்க்கை. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் இயேசு என்கிற திராட்சை செடியோடு இணைக்கப்பட வேண்டும். இயேசுவின் ஜீவன் சாராம்சம், அவருக்குள் இருக்கிற சத்துவம், அவருக்குள் இருக்கிற வல்லமை, அபிஷேகம் அனைத்தும் கிளைகளாகிய நமக்குள் வந்து நம்மை நிரப்ப வேண்டும் என்றால் இயேசு என்கிற வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி நாம் நிலைத்திருப்பது? நாம் அதை அறிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற வாழ்க்கை தான் நம்முடைய கோல் அல்லது நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம் வாழ்க்கையின் நோக்கம் எப்படி இருக்கணும்னா, நான் எப்படி கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது, எந்த விதத்தில் நான் இணைந்து கொள்வது, எப்படி நான் வார்த்தையிலே நிலைத்திருக்க முடியும் என்பதை அறிந்து கொள்வது நம்முடைய அனுதின வாஞ்சையாய் ஏக்கமாய் இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இயேசு வரப்போகிறார், நியாயத்தீர்ப்பு நாள் வருகிறது. அந்த நியாயத்தீர்ப்பின் நாளிலே இயேசு வேற எதையும் பார்க்க மாட்டார். நம்ம நகையை கட்டணுமா இல்லையான்னு பார்க்க மாட்டார். நம்ம வீடு கட்டணுமா இல்லையான்னு பார்க்க மாட்டார். நம்ம எவ்வளோ ஆஸ்தி சேர்த்து வச்சோம், எப்படி இருந்தோம், அதெல்லாம் இல்லை. எதை பார்ப்பார்னா, கனி எப்படி இருக்குது, மிகுந்த கனி இருக்குதா, கனி கொடுத்தோமா. ஏன்னா அவர் தான் கனியை பார்க்கிற, அல்லது அந்த கனியை எப்படிப்பட்ட கனி கொடுத்தோன்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுற இன்ஸ்பெக்டர், ஆராய்ச்சியாளர், ஆய்வாளராக இருக்கிறார். எதை ஆய்வு செய்கிறாரு? எப்படிப்பட்ட கனி கொடுக்குறோம். கனினா என்ன? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய மனப்போக்கு, நம்முடைய கிரியைகள், அதெல்லாம் இயேசுவை போல் இயேசுவின் வார்த்தையை சார்ந்ததாக இருந்ததா, அல்லது நம்முடைய சுய சித்தமாய் இருந்ததா?
அப்போ கனி அங்கு கண்டுபிடிக்கப்படும் போது நியாய தீர்ப்பின் நாளிலே ஒரு பெரிய கொண்டாட்டம், ஏன்னா அதற்குரிய பலனை அவர் தருகிறார். கனி இல்லைனா அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகுதான். பரலோகம்தான் போகிறோம், ஆனால் கனி இல்லை, பலன் இல்லை. அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் பலனை பெற முடியல, கனிக்குரிய பலன் இல்லை. காரணம் என்ன? வாழ்க்கையை கவலீனமாய் வாழ்ந்தவர்கள், கவலையற்றவர்களாய். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்தோ அதுக்கு கீழ்ப்படியாமல், அதை செவி கொடுக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தபடியினாலே அவர்கள் வெறும் பரலோகத்துக்கு போய் அங்கே உட்காந்துருவாங்க, அவ்வளோதான். ஆனால் பலன் இல்லை. பரலோக நிச்சயம் உண்டு, ஆனால் வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய பலன் இல்லை. அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்குள் நிலைத்திருக்க வேண்டும், வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். எனவே அவருடைய வார்த்தையின் தியானம் நமக்கு அவசியம். சில தலைப்புகளை குறித்து அதை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம், எப்படிலாம் தியானிக்கணும், எப்படி வாழணும்னு. முதலாவது தாழ்மையை குறித்து பார்த்தோம், ரெண்டாவது இருதயம் சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும்னு பார்த்தோம், மூன்றாவது அன்பை குறித்து பார்த்தோம், நான்காவது கிருபையுள்ள வார்த்தைகள், அதை தான் இப்போ பார்த்துக்கிட்டு வரோம், ஐந்தாவது பரிசுத்தம். சில தலைப்புகளை தெரிந்து கொண்டு அதை நாம் தியானித்து அதன்படி நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுக்கணும், ஏன்னா நாம் வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ கிருபையுள்ள வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எதெல்லாம் நம் வார்த்தையாக இருக்கக்கூடாது அப்படின்றத பார்த்துட்டு வந்தோம். முதலாவது சொன்னோம், பொய் சொல்லக்கூடாது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாது. ரெண்டாவது பார்த்தோம், ஆணையிடக்கூடாது அல்லது சத்தியம் பண்ணக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் சத்தியமாக சொல்கிறேன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம எப்போதுமே சத்தியம்தான் பேசணும். சத்தியமாக சொல்கிறேன்னு ஒருத்தன் சொன்னால் அப்போ மற்ற வார்த்தையெல்லாம் சத்தியம் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் சத்தியம் பண்ணக்கூடாது. மூணாவது பார்த்தோம், மற்றவர்களை குறித்து புறங்கூறுதல், தவறாய் பேசுதல், பிறகு தவறான செய்திகளை பரப்புதல், அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. எது உண்மை இல்லையோ ஒழுக்கம் இல்லையோ அதை வந்து நம்ம பேசக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை தான் பேசணும். நான்காவதாக சொன்ன, குறை கூறக்கூடாது, டூ நாட் கம்ப்ளைன், குறை கூறுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அநேக நம்முடைய மனித தன்மையே குறை கூறுகிற தன்மையாக இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனால் என்ன குறை இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏதாவது தப்பாக எழுதியிருக்காங்களா, இல்லை தப்பாக வச்சிட்டாங்களா, தப்பாக பண்ணிட்டாங்களா, ஏதோ ஒரு தவறு நடக்குதா, அதில் தான் கண் இருக்குது. வழியே நிறைய நல்லது நடக்கும், அதை மெச்சிக்கொள்ள மாட்டோம். அதை நம்ம அவங்கக்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட்டுட்டு எது நல்லா இல்லையோ அதை மட்டும்தான் பேசுவோம். இதை நான் விவரித்து சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்லா இல்லைன்றத சொல்லிட்டு வந்துடுவோம், நல்லா இருக்கிறத வந்து மெச்சிக்கொள்ள மாட்டோம். நம்ம அப்படி செய்யக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள். காரணம் என்ன தெரியுமா? நம் தேவன் எல்லா குறைகளையும் நிறைவாக்குகிற தேவன். ஒரு குறை இருந்ததுன்னா அதை கர்த்தர் நிறைவாக்குவார், நம்ம குறையை பேசக்கூடாது. வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:28, தேவன் சகலவற்றையும் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும், குறைகள், குற்றங்கள், தீமைகள், நமக்கு பிடிக்காத சில காரியங்கள் தான் வருது. ஆனால் குறை சொல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். இயேசு வாழ்ந்த காலத்திலே அவருடைய மரணத்துக்கு முன்பதாக அவர் மரணத்தை குறித்து சொல்லிட்டுருக்கிறார். லூக்கா 22 சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது சீமோன் சொல்கிறான், நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் கூடவே இருப்பேன், நான் உயிரையே கொடுப்பேன்லாம் சொல்கிறான். இயேசு சொல்கிறாரு, நீ நான் விசாரணையில் இருக்கும் பொழுது, நான் மரிக்கும் முன்பதாக சேவல் கூவுவதற்கு முன்பாக நீ மூன்று தரம் என்னை மறுதளிப்பாயின்றார். அவன் செய்யவே மாட்டேன், நானாக மறுதளிப்பேன், நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்னா. ஆனால் இயேசு சொன்னார், நீ இப்போ நினைக்கிற மாதிரி இல்லை, ஏன்னா சாத்தான்
அவன் உன்னை சுழகினால் புடைக்கிறது போல புடைப்பான். நீ எப்படி மறுதளிக்கும் சூழ்நிலை தான் வரப்போகுது. ஏன்னா பிசாசு அந்த சூழ்நிலையை தீமையாக மாற்றுவான். ஆனால் நானும் உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அதனால்தான் தீமைகள், குறைகள், குற்றங்கள் வரும்பொழுது அதை பேசுவதை விட்டு இயேசு தேவன் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், பரிந்து பேசுகிறவர், அவர் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர் என்று அறிந்து தீமைகளையும் குற்றங்களையும் குறைகளையும் நாம் பேசக்கூடாது. லூக்கா 22:31-32 வசனத்திலே இயேசு சொன்ன வார்த்தை அங்கே வரும், வாசிப்போம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆமென். பேதுரு சாத்தான் சுலகினால் சுலகினா மரத்தில் புடைக்கிற மாதிரி புடைச்சிடுவான்றாரு. ஆனால் சொல்கிறார், நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். அவர் வேண்டிக் கொண்டதுனால கட்டாயம் சுகமாகும், குணமாகும், அவன் காயங்கள் ஆற்றப்படும். இயேசுவை 3 தடவை மறுதளிச்சுட்டு திரும்பி இயேசுவை பார்க்குறான். இயேசுவும் பார்க்குறார். எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் அந்த சூழ்நிலை. நான் மறுதளிக்கவே மாட்டேன்னு சொன்னவன் 3 தடவை மறுதளிச்சிட்டான். வெறும் தெரியாதுன்னு மட்டும் சொல்லலை, சபிக்கவும் தொடங்கினான்னு வேதம் சொல்லுது. அப்போ இயேசுவை அவன் பார்க்குறான். ஐயோ தவறிட்டேனே, நான் தப்பு பண்ணிட்டேனே, பாவம் செஞ்சிட்டேனேன்னு திரும்பி பார்க்கும் பொழுது இயேசுவும் அவனை பார்க்கிறார். அவன் உள்ள முடைக்கப்பட்டது, கண்ணீர் விட்டான், மனஸ்தாபம் கொண்டான், மனம் திரும்பினான். இயேசு சொன்னார், நீ குணமான பிறகு, குணப்பட்ட பிறகு இதெல்லாம் நடக்கும். சாத்தான் வருவான், உன்னை புடைப்பான், நீ மறுதளிப்ப. ஆனால் நான் வேண்டிக் கொள்கிறேனே, நான் ஜெபம் பண்ணுறேனே, அதனால் நீ குணப்படுவாய், குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை நீ திடப்படுத்த வேண்டும். மறுதளிக்காத மற்ற சீஷர்கள்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு தேவன் அந்த ஊழியத்தை கொடுக்கல. இவனுக்கு தான் ஊழியத்தை கொடுத்தாரு. ஏன்னா இவனுடைய அழைப்பு, இவனுடைய மனம் திரும்புதல், இவன் தேவனுக்கு முன்பாக தன்னை அர்ப்பணித்த வாழ்க்கை. இவன் குணப்பட்ட பின்பு அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி பற்பல பாஷைகளை சீஷர்கள் பேசி ஆயிரம் ஆயிரமான கூட்டத்தார் வந்து கூடின பிறகு 11 பேரில் ஒருத்தர் தான் எழுந்து நிற்கிறார், பேதுரு எழுந்து நின்று. அப்போனா குணப்பட்டாயிற்று. பரிசுத்த ஆவியானவர் வந்து காயங்களை ஆற்றிட்டார், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவன் குணப்பட்டாயிற்று. அவன் எழுந்து நின்று சகோதரரை திடப்படுத்தினான், பிரசங்கித்தான், இயேசுவை குறித்து அங்கு வார்த்தைகளை பேசினான். இன்றைக்கு குறை சொல்லுகிற வரைக்கும், குற்றம் சொல்லுகிற வரைக்கும் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. அதனால்தான் டூ நாட் கம்ப்ளைன், குறை சொல்ல வேண்டாம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளோ அற்புதத்தை கண்ணார பார்த்தாங்க. செங்கடல் 2 பிளந்தது, யோர்தான் பிளந்தது, வானத்திலிருந்து மண்ணா இறங்கிச்சு, காடைகள் வந்து குவிஞ்சுது, கேட்டதெல்லாம் கிடைச்சிது. தண்ணீர் இல்லை, நாங்கள் தண்ணீர் கிடைச்சிது. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், இயேசு தேவனே அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்தினார். ஆனாலும் அவர்கள் முறுமுறுத்தபடியால், குறை சொன்னபடியால், தேவனுக்கு நன்றி சொல்லாமல், தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்காமல் குற்றத்தை மாத்திரம் பார்த்தாங்க, குறைய மாத்திரம்தான் பார்த்தாங்க. அதனால் வேதம் சொல்லுது அவர்கள் கானான் தேசத்தை சுதந்தரிக்க முடியவில்லை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. 1 கொரிந்தியர் 10:1-6 வசனங்களை வாசிப்போம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகள் அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே போஜன
போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திஷ்டாந்தங்களாக இருக்கிறது. போதும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து இங்கு பவுல் எழுதுகிறார். அப்போ சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் மோசேக்குள்ளாக தேவனாலேயே நடத்தப்பட்டார்கள். அவங்க போஜனம் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண சாப்பாடுகள், ஞான போஜனம், ஞான பானம், ஞான கண்மலையின் தண்ணீர், எல்லாமே கர்த்தரே அருளினார், கர்த்தரே கொடுத்தார். எல்லாம் இருந்தும் அவர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கல. காரணம் என்ன? அவர்கள் முறுமுறுத்தார்கள். இச்சித்ததெல்லாம் கொடுத்த போதெல்லாம் அவர்கள் திருப்தி அடையலை, குறை சொல்லி கொண்டிருந்தார்கள். இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு மாதிரியாக எழுதுறேன்றார். இன்றைக்கி ரட்சிப்பு நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு தான். ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம், இன்றைக்கி கொஞ்சம் சாப்பாட்டில் ஏதோ ஒரு குறை இருந்தாக்க நான் இப்படி ஆயிடுச்சேன்னு இதை தான் நினைக்கிறோம் மொழி. ரட்சிப்புக்காக நன்றி சொல்கிறதில்லை. ஏதோ ஒரு குடும்பத்திலே ஒரு குறையோ பற்றாக்குறையோ ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது நடந்த குற்றங்குறைகளை நினைத்து தேவனை நாம் முறுமுறுக்கிறோமே தவிர, தேவன் ரட்சித்து நம்மை ஜீவனை காத்து நம்மை இதுவரைக்கும் நடத்தினாரே அதுக்கு நன்றி சொல்கிறதில்லை. அப்படி தான் அந்த ஜனங்க இருந்தாங்கன்னு சொல்லி மாதிரியாய் எழுதுறேன்ட்டு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு மாதிரியாக இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எகிப்திலேருந்து கானான் தேசுக்கு போகிறாங்க பிரயாணம். இன்றைக்கி பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் போய் கானான் தேசத்துக்கு போகணும், இன்ப கானானுக்குள் போகணும், பரலோகம் போகணும். அது வரைக்கும் இந்த வனாந்திர வாழ்க்கையிலே தேவனுக்கு நன்றி சொல்கிறோமா அல்லது தேவனையும் மற்றவர்களையும் குறை சொல்லுகிறோமா? குறை சொன்னவர்கள், முறுமுறுத்தவர்கள் பிரவேசிக்கவில்லை வேதம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி நமக்கு அப்படி இல்லை, போயிடுவோம் ஆனால் அங்கே பலன் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு அடுத்த ரெண்டு வசனங்களை வாசிப்போம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு, அவர்கள் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிராதக்காரரானது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அவர்களுக்கு சம்பவித்தது வந்து திருஷ்டாந்தங்களாக, நிழலாட்டமாய், நமக்கு மாதிரியாய், நமக்கு படிப்பினையை கொடுக்கும்படியாக இந்த சம்பவம்லாம் அப்போ நடந்தது. என்னெல்லாம் நடந்தது? அவர்கள் விக்கிரகாராதனைக்காரரானாங்க, நீங்கள் விக்கிரகாரக்காரனாக இருக்காதீங்க. நம்ம சொல்ல நாங்கள் எல்லாம் எடுத்து போட்டோங்க, ரட்சிக்கப்பட்ட நாளில் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். விக்கிரகாராதனைனா என்ன? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காமல் தேவனுடைய இடத்தில் மற்ற காரியங்களை வைக்கும்பொழுது அது விக்கிரகாராதனை. அந்த மாதிரி ஆகாதீங்க. ரெண்டாவது சொல்கிறாரு, வேசித்தனம் பண்ணி ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்து 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல் நீங்களும் வேசித்தனம் பண்ணாதிருங்கள். வேதம் மிகவும் எச்சரிக்கை கொடுக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் எப்படி பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி. எபேசியர் 4:17-20 வரைக்கும் எடுத்துக்கோங்க. எபேசியர் 4:17-20. கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில்,
மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாக கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. போதும், எப்படி வாழ வேண்டும் என்று பவுல் தான் இங்கே எழுதுகிறார். எபேசு சபைக்கு எழுதுகிறார், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார், விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அப்போ எப்படி எழுதுகிறார்னா, புத்தியில் அந்தகாரப்படக்கூடாது, வீணான சிந்தையில் நடக்கக்கூடாது, அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து உணர்வில்லாமல் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். வேசித்தனம், விபச்சாரம், ஒழுக்கமற்ற வாழ்க்கை, இன்றைக்கி உலகத்தில் அதெல்லாம் சர்வசாதாரணமாயிடுச்சு. அதுதான் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. வேதம் சொல்லுகிறது ஒருவனுக்கு ஒரு மனைவி தான் இருக்கணும்னு சொல்லி, ஆனால் உலகம் அது வேறு ஒரு சில காரியங்களை வச்சுருக்கு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு பவுல், என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மற்ற புறஜாதிகள் நடக்கிற மாதிரி நீங்கள் நடக்க வேண்டியதில்லை. அவங்க வச்சுக்குவாங்க நிறைய பேரை, அவங்க அப்படிலாம் வாழ்வாங்க, நீங்கள் அப்படி நடக்க வேணாம். ஏன்னா கிறிஸ்துவை அப்படி நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ராகாப் என்கிற வேசியாக இருந்த ராகாப் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றாள். தேவனை அறிந்து கொண்டு தேவனை விசுவாசித்தபடியினாலே தேவனுடைய ரட்சிப்பை பெற்றாள். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பாவ வாழ்க்கையிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், ரட்சிப்புக்குள் வந்துட்டீங்க, திருப்பி அந்த பழைய வாழ்க்கைக்கு போகாதிருங்கள். இன்னொரு ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது, யேசபேல் என்கிற மகா கொடிதான ஒரு ஸ்திரீ, பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய பிள்ளைகளை மிக உபத்திரவப்படுத்தி அவள் வாழ்ந்த வாழ்க்கை மிக அருவறுப்பான வாழ்க்கை. விக்கிரக ஆராதனையிலும் வேசித்தனத்திலும் அவள் அருவறுப்பான வாழ்க்கை வாழ்ந்தவள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே சபைகளுக்கு எச்சரிப்பு கொடுக்கும்பொழுது அங்கே ஆவியானவர் சொல்கிறாரு, அந்த யேசபேலுக்கே தேவன் மனம் திரும்புதலுக்கு நேரத்தை கொடுத்தாராம், நாட்களை கொடுத்தாராம், ஆனால் அவளோ மனம் திரும்பவில்லை. வெளிப்படுத்தல் 2:20-23 வசனங்களை வாசிப்போம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். அவள் மனம் திரும்பும்படியாய், அவள் செஞ்ச பாவக்கிரியையெல்லாம் பார்த்துட்டு அவளும் மனம் திரும்பணும்னு சொல்லி தவணை கொடுத்தேன், காலங்களை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. அவளுக்கு வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். யேசபேல் மிகப்பெரிய பாவங்களை செய்தவளாக இருந்தாள், நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், அவ்வளோதான் போடும், நரகத்துக்கு போட்டோம் அப்படின்வோம். ஆனால் வேதம் சொல்லுது, அவளும் மனம் திரும்பும்படியாய் தவணை கொடுத்தேன். அவளுக்கு மனம் இல்லை, வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப மனம் இல்லை. அவளுக்கும் அவளோடு வேசித்தனம் பண்ணினவர்களையும் நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்றைக்கு ஜனங்கள் தங்கள் பாவ வழியை விட்டு தங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்றும் நடக்கலையே, நல்லா தானே இருக்குது, நம்ம தவறு செஞ்சாலும் எதுவுமே அதுக்குரிய இது வரலையே அப்படின்னு அதில் தொடர்ந்து நடக்கிறாங்க. பிரசங்கி சொல்கிறான், அப்படி இருக்கிறதுனால தான் அநேகர் தவறான மார்க்கத்திலேருந்து வர்றதில்லனே. பிரசங்கி 8:11 பிரசங்கி 8:11
பார்த்துக்கிட்டே சும்மா இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். அவன் சொல்றான், சாலமோன் எழுதுறாரு பிரசங்கியில, துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமா நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. துர்க்கிரியை கேட்ட தண்டனை உடனே உடனே நடந்தா பயப்படுவான். ஆனா ஆண்டவரோ நீடிய பொறுமையா இருக்கிறார், தாமதிக்கிறார். ஏன்? அவனும் மனம் திரும்பணும்ட்டு. அது நடவாதபடியினால் அவன் துர்க்குணத்திலும் இருதய கடினத்திலும் அவன் தொடர்ந்து ஜீவித்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் நமக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலே திருஷ்டாந்தமாய் பரிசுத்த பவுல் எழுதி அவர் சொல்கிறார், இதெல்லாம் நமக்கு மாதிரியாக எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் அப்படி இருக்காதீங்க, நீங்கள் வேசிதனம் பண்ணாதீங்க, நீங்கள் விக்கிரகாராதனைக்காரராக இருக்காதீங்க, நீங்கள் முறுமுறுக்கிறவர்களாய் இருக்காதிருங்கள், தேவனை பரீட்சை பார்க்காதிருங்கள் அப்படின்றாரு. அப்போ 9வது வசனத்தில் 1 கொரிந்தியர் 10:9 சொல்கிறாரு, சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்க, உடனே உடனே தண்டனை. பழைய ஏற்பாட்டில் வேசித்தனம் பண்ணவர்கள் 23,000 பேர் உடனே சங்காரக்காரன் அழித்து போட்டான். ஆனால் இப்போ நடக்கிறதில்லை, ஏன்னா கிருபையின் காலகட்டத்தில் இருக்கிறோம். அதற்குரிய விளைவு நிச்சயமாக உண்டு, மனம் திரும்பினால் மன்னிப்பு உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொண்டு தேவனிடத்தில் வந்து சேரணும். இந்த 9வது வசனத்தில் எழுதப்பட்ட சம்பவம் எண்ணாகமம் 21:5-9 இருக்கிறது, நீங்கள் வீட்டில் வாசித்து பார்த்துக்கோங்க. அப்போ கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கக்கூடாது, கிறிஸ்துவை குறித்து முறுமுறுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்யும் பொழுது ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியவில்லை. எனவே நாம் முறுமுறுக்காமல், குற்றங்குறை சொல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதான் 1 பேதுரு 3:10 ஏற்கனவே வாசித்தோம், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் தன் நாவை பொல்லாப்புக்கும் தன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்து கொள்ள வேண்டும். அதே சங்கீதம் 34 சங்கீதக்காரன் அதே தான் எழுதுகிறார். அப்போது முறுமுறுப்பது என்பது நாம் ஜனங்களை குறித்து தான் முறுமுறுக்கிறோம், ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா அவரை குறித்தே நாம் முறுமுறுக்கிறதை போல் அது இருக்கிறது. நாம் குறை சொல்லுவது ஜனங்களை தான் சொன்னோம், அவரை தான் பேசணும் அப்படின்றோம், ஆனால் குறை கூறுவது தேவனுக்கு விரோதமாய் பேசப்படுகிறதாய் இருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் முறுமுறுப்பதற்கு பதிலாய், குற்றங்குறைகளை சுட்டி காட்டுவதற்கு பதிலாய் நம்ம என்ன செய்யணும்? தேவனை துதிக்கிறவர்களாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதனால்தான் யாக்கோபு 1:2-3 எழுதுகிறாரு, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது நீங்கள் அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள், ஏன்னா அந்த உபத்திரம் உங்களுக்குள் பொறுமையை உண்டு பண்ணும். அதனால்தான் முறுமுறுக்கக்கூடாது, அதை மிகுந்த சந்தோஷமாய் நாம் எண்ண வேண்டும். அடுத்தபடியாய் என்னன்னாக்க, பெருமை பாராட்டக்கூடாது. ஃப்ளாட்டரி என்று சொல்லும்போது பெருமையாக பேசுறது, தாங்கள் செய்ததை நிறையா சுட்டி காட்டுறது, கதைக்கதையாக பேசுறது, அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 5:5-6. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். வீம்புக்காரர், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர், பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவறுக்கிறார். பொய் பேசுகிறவர்களை அழிக்கிறார். அப்புறம் என்ன சொல்லப்படும், திருப்பி வாசிங்க. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். வீம்புக்காரர் கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர், அக்கிரமக்காரரை வெறுக்கிறீர்,
சங்கீதக்காரன் ஒரு ஜபம் பண்றான். பத்தொன்பதாம் சங்கீதத்தில் கடைசியாய் பார்க்கும்போது அவன் ஒரு ஜபம் பண்றான். அந்த ஜபம் என்ன பாருங்க, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் எப்படி இருக்கணுமா, பிரீதியாய் இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தை பிரியமாக இருக்கணும்னா முதல்ல இருதயத்தின் தியானம் சுத்தமாக இருக்கணும். அதை தேவனிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் பெருமை பேச்சு பேசக்கூடாது. நான் அதை பண்ணிவிடுவேன், நான் இதை பண்ணிவிடுவேன், அப்படிப்பட்ட பேச்சு இல்லை. வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு சித்தமானால் இன்னது வாய்க்கும். அப்படிப்பட்ட கர்த்தரை குறித்து பெருமை பாராட்டலாம், நம்மை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது. அதனால தான் நிறையா சாட்சிகள்லாம் எப்படி இருக்கும்னா, அவங்க என்னத்தை விட்டாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அதுதான் முக்கியமாக இருக்கும். இல்லையே, கர்த்தர் என்ன செய்தார், கர்த்தர் எப்படி அவர்களை விடுவித்தார், அது நிறையா சொல்ல மாட்டாங்க. அது கடைசியில் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க, இவங்க வாழ்ந்த வாழ்க்கை, இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, எவ்வளோ உபவாசம், எவ்வளோ ஜபம், இதெல்லாம் பெருமையாக சொல்லுவாங்க. அப்போ சாட்சிகள், நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாய், தேவனுடைய சிலுவையை மகிமைப்படுத்துகிறதாய், இயேசுவை அறிந்து அவரை மேன்மைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தரை அறிந்தவர்கள் தான் அவரை குறித்து பேச முடியும். எரேமியா 9:23-24 எடுத்துக்கொள்வோம். எரேமியா 9:23-24, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறது குறித்தே மேன்மை பாராட்ட கடன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும், எப்படி மேன்மை பாராட்டுதல் இருக்கணும், ஞானி தன்னுடைய ஞானத்தை மேன்மை பாராட்ட வேணாம்னு சொல்கிறார். அப்போ நம்மை குறித்து மேன்மை பாராட்டுகிற வாழ்க்கை அல்ல, தேவனை குறித்து. ஏன் தேவனை குறித்துனா, நாம் அவரை அறிந்து அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே நாம் அவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கணும். ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாத, பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டாத, ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே. நீங்கள் எதை மேன்மை பாராட்டணும், பூமியிலே கிருபை நியாயம் நீதி செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அறிந்து உணர்ந்து தான் மேன்மை பாராட்ட முடியும். தேவன் யார் என்பதை அறிந்து உணராதவன் தேவனை மேன்மை பாராட்டுகிறதில்லை. அல்லேலூயா. பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 12:6, அவர் என்ன மேன்மை பாராட்டுவேன் எழுதுகிறார் பாருங்க. சத்தியமானதை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதாக இருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல, ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். நான் மேன்மை பாராட்ட மனது இருக்குது, ஆனால் அதை செய்கிறதுக்கு நான் புத்தியினன் அல்ல, தேவனுடைய வார்த்தையை தான் பேசுவேன். நான் என்னை மேலாக எண்ணாதபடிக்கு, நம்ம மேன்மை பாராட்ட நம்மளுக்குள்ள என்ன எண்ணம் வந்துடுது, நான் தான் பெரிய ஆள், என்னை விட்ட ஆள் கிடையாது, நான் தான் செய்யணும், நான் தான் அப்படி இப்படின்ட்டு, அந்த நான் என்கிறதை விட்டு மேன்மை பாராட்டுறதுக்கு, நான் சொல்கிறதுக்கு நான் புத்தியினன் அல்ல. அவர் சொல்கிற நான் என்னைய பெருமை பாராட்டினா நான் முட்டாள். கர்த்தரே செய்கிறார், அவர் தான் மேன்மைப்படுத்தப்படணும், அதற்கு தான் என்னை அர்ப்பணிக்கிறேன்.
அதை தான் கலாத்தியர் 6:14 ரொம்ப அழகாக சொல்கிறார். கலாத்தியர் 6:14, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. வேறொன்றையும் நான் மேன்மை பாராட்டாது இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கலாமா? அப்போ என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் கிருபையுள்ள வார்த்தைகள் இருக்கணும்னா முதல்ல என்னன்னா குற்றங்களை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. டூ நாட் ரிப்பீட் மேட்டர்ஸ். மன்னிச்சிட்டோம், ஆனால் திரும்ப திரும்ப அதே பேசிட்டுருக்கக்கூடாது. ரெண்டாவது பொய் சொல்லக்கூடாது. மூன்றாவது சத்தியம் பண்ணக்கூடாது. நான்காவது மற்றவர்களை குறித்து புறங்கூறுதல், தவறாய் பேசுதல், இதெல்லாம் செய்யக்கூடாது. நான்காவது ஐந்தாவது முறுமுறுக்கக்கூடாது. பிறகு பெருமை பாராட்டக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. ஏன்னா தேவன் நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வைக்கலை. கர்த்தரை குறித்து, அவருடைய சிலுவையை குறித்து தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமேன். அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா என்ன தான் பேசணும்? வேதத்தில் எப்பொழுதுமே எது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ உடனடியாக என்ன செய்யக்கூடாது என்கிற இடத்துல என்ன செய்ய வேண்டும் அதுவும் எழுதப்படுது. அப்போ இதெல்லாம் பேசக்கூடாதுன்னா பேச்சே இல்லையே, பேசாமையே நான் இருக்கணுமா? இவ்வளோ தான், இதெல்லாம் தான் பேசிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். என் வாழ்க்கை இப்படி தான் இருந்தது. குறை சொல்கிற வாழ்க்கை, முறுமுறுக்கிற வாழ்க்கை, குற்றம் சொல்லுகிற வாழ்க்கை, விரல் நீட்டுகிற வாழ்க்கை, பெருமை பேசுகிற வாழ்க்கை, சத்தியம் பண்ணுகிற வாழ்க்கை, பொய், இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இருந்தது. அப்போ இதெல்லாம் பேசக்கூடாதுன்னா என்ன பேசணும்? வேதம் சொல்லுது, தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும், தேவனை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எரேமியா 9:23 இப்போ தானே வாஸ்தோம். அவரை அறிந்து உணர்ந்து தேவனை மேன்மை பாராட்ட வேண்டும். தேவனை மேன்மை பாராட்ட பாராட்ட நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். நாம் பலப்படுகிறவர்களாய் நாம் இருப்போம். தேவனை துதிக்கும்படியாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சங்கீதம் 34:1 சங்கீதக்காரன் எழுதுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். குறைகள் எப்பொழுதும் வாயில் இருக்கும்னு சொல்லலை, பெருமை பேச்சு என் வாயில் இருக்கும்னு சொல்லலை, மற்றவர்களை விரல் நீட்டுதல் என் வாயில் இருக்கும்னு சொல்லலை. வேதம் சொல்லுது, கர்த்தரை துதிக்கிற துதி, அவரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க, எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க. அதே தான் 1 Thessalonians 5 பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எப்பொழுதும் தேவனை நாம் எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரம் செய்யணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. ரெண்டாவது, தேவனுடைய பிள்ளைகள் என்ன பேசணும்? நம்மளால் என்ன, நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதை மட்டும்தான் பேசணும். வாயிலேயே வடை சுடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாத்தையும் பேசிடுது, இது செய்வேன், அது பண்ணுவேன், அதை செய்யலாம், அதை பண்ணலாம், கடைசியில் ஒன்றுமே நடக்காது. வேதம் சொல்லுது, ஒரு மனுஷன் சொல் தவறாதவனாக இருந்தால் அவன் பூரண புருஷன். யாக்கோபு எழுதுறார், சொன்னதை செய்யணும், இல்லைனா பேசக்கூடாது. அப்போ சொல் தவறாதவர்களாய் நடக்கணும்னா நம் வார்த்தையை காத்து கொள்ளுகிறவர்களாய், நம் வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறத தான் பேச வேண்டும். சங்கீதக்காரன் மிக அழகாக எழுதுகிறார் பாருங்கள், 15:1-4 சங்கீதம் 15:1-4 யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன், அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களே கனமணிகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். போதும். சங்கீதக்காரன் சொல்ற, தாவீது இங்கே எழுதுறாரு, யார் உம்முடைய பிரசன்னத்தில் தங்க முடியும்? யார் உம்முடைய அபிஷேகம் நிறைந்த, வல்லமை நிறைந்த,
தேவ பிரசன்னத்துக்குள் வாசம் பண்ண முடியும்? அதுக்கு அவரே பதில் சொல்கிறார், உத்தமமாய் நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும், மனதார சத்தியத்தை பேசணும், நாவினால் புறங்கூறக்கூடாது, தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது, தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை நம்ம எடுத்துக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அவங்க வீட்டு கதை தெரியுமா, எதிர் வீடு இப்படி, பக்கத்து வீடு இப்படி, அந்த விசுவாசி இப்படி அப்படின்னு பேசுவாங்க, அதை எடுத்துக்கக்கூடாது. அப்போ இங்கே சங்கீதக்காரன் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொண்டான். தேவ பிரசன்னத்திலும் தேவ வல்லமையிலும் தேவனுடைய அபிஷேகத்திலும் யார் தங்க முடியும்? உத்தமனாக நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும், மனதார உண்மையை பேசணும், அது மாத்திரமல்ல நாவினால் புறம் கூறக்கூடாது, மற்றவர்களை பற்றி பேசக்கூடாது, மற்றவங்களுக்கு பின்னால் தவறாக பேசக்கூடாது, தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது, மற்றவர்களுடைய தவறான பேச்சை கேட்கவும் கூடாது, நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்க வேண்டும். அடுத்தது சொல்கிறாரு, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். வார்த்தையை காத்து கொள்ளுகிறவன் அதுதான். இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறோம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு யாரோ வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தான் ஓனர், வந்து கேட்குறாங்க வாடகைக்கு, எல்லாம் ஒத்துக்கிறோம், இவ்வளோ வாடகை இவ்வளோ அட்வான்ஸ் எல்லாம் சொல்கிறோம், சொல்லிவிட்டு சொல்கிறோம் கட்டாயம் உங்களுக்கு தான், இது வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றோம். அவங்க போய் ரெண்டு மணி நேரத்தில் இன்னொருத்தன் வரான், வாடகை இவ்வளோதானா, நான் 1000 ரூபா ஜாஸ்தி கொடுக்குறேங்க, அட்வான்ஸு டபுளாக கொடுக்குறேன் அப்படின்றான். உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ தான் சொல்லி அனுப்பிச்சோம், யாருக்கும் இல்லை வீடு உனக்கு தான் அப்படின்னோம், ஆனால் அடுத்த ஆள் கொஞ்சம் ஜாஸ்தி காசு கொடுக்குறேன்னு என்ன பண்ணிடுறோம்? ஆணையிட்டதில் தவறுகிறோம், சொன்ன வார்த்தையை காப்பாற்றலை. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இது உதாரணமாக சொல்கிறேன், நீங்கள் மற்ற இதில் எப்படினாலும் எடுத்துக்கலாம். அப்போ சொன்ன வார்த்தையை நஷ்டம் வந்தாலும் தவறக்கூடாதான். அந்த 1000 ரூபா வரலைன்னா நஷ்டம்தான், அட்வான்ஸ் டபுளாக வரலைன்னா நஷ்டம்தான், ஐயோ இவ்வளோண்டுக்கு ஒத்துக்கிட்டேனே அப்படின்னு மனசு சொல்லும். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த வார்த்தையை காப்பாற்ற, நீ நஷ்டம் வந்தாலும் அதை ஒத்துக்கொள். ஏன்னா வார்த்தை ஏன் ரொம்ப முக்கியம் தெரியுமா? வார்த்தையை காப்பாற்றுவது கை கொள்வது ஏன் முக்கியம்னா, நாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பொய் பேச மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, மனம் மாறமாட்டார், சொன்னதை கட்டாயம் செய்வார். அப்போ நம்மளும் அப்படிதான் இருக்கணும், சொன்னதை செய்யணும், செய்ய முடியலன்னா சொல்லக்கூடாது. சங்கீதம் 89:34 சொல்லுகிறது, தேவன் தன் வார்த்தையை நிறைவேற்றுகிறவர், காப்பாற்றுகிறவர். அப்போ நம்முடைய நாவிலும் சொல்லுகிற வார்த்தையை நாம் காத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 89:34 வாசிங்க. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். போதும், உடன்படிக்கையை மீற மாட்டேன், உதடுகள் விளம்பினது வாயை திறந்து சொன்னதை மாற்ற மாட்டேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தானே நம்ம, அவருடைய சாயலில் நாமும் இருக்கிறோம் இல்லையா? அப்போ நாமும் நம் வார்த்தையை காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு இந்த உலகில் வாழ்ந்தபோது அவருடைய வார்த்தையை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இன்றைக்கி நம்முடைய வார்த்தையை குறித்து எப்படி ஆச்சரியப்படுறாங்க? பைபிள் தூக்கிட்டு போகிறவங்களா இப்படி பேசுகிறாங்க? அப்படி பண்ணக்கூடாது, பரவாயில்ல நல்லா பேசுகிறாங்களே அப்படி இருக்கணும், பரவாயில்ல தன்மையாக பேசுனாங்களே அப்படின்னு இருக்கணும். அப்போ வார்த்தையிலே ஒரு ஆச்சரியத்தை ஜனங்கள் பார்க்கணும், அது கிருபையுள்ள வார்த்தையாக இருக்கணும். லூக்கா 4:22 வாசிங்க, இயேசுவை குறித்து ஜனங்கள் எப்படி சொன்னாங்க. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட, இயேசுவுக்கு நற்சாட்சி கொடுத்து இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து அதை தான் நோட் பண்ணிக்கணும், ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். போதும், இவன் சாதாரண மனுஷன் தானே இவர்,
இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. எதை எதனால் ஆச்சரியப்பட்டாங்க? கிருபையுள்ள வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வந்தது. சங்கீதக்காரன் எழுதுகிறான் 45:2, இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட வார்த்தை. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். அவர் மனிதனாய் உலகில் பிறக்க போகிறாரே, அவரை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்றாரு, எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மிகவும் சௌந்தரியமானவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. உம்முடைய உதடுகளில் அருள் கிருபை பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். அதே தீர்க்க தரிசன வார்த்தை தான் நம்மளுக்கு. நம்முடைய உதடுகளில் கிருபை பொழியணும், அருள் பொழியணும், அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மேல் தங்கி இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், உன்னத பாட்டிலே மணவாளன் மணவாட்டி என்கிற உறவை குறித்து அங்கே எழுதும் பொழுது அங்கே எழுதப்படுகிறது. மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்கிறாரு, என் பிரியமே நீ ரூபவதி, உன் உதடுகளில் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனாய் பொழிகிறது. அப்படின்னா தேனா உதட்டிலேருந்து வருது. அவள் வார்த்தை தேனை போல் இனிமையாக இருக்கிறது. அப்போ மணவாளன் இயேசு, மணவாட்டி நாம், நம்முடைய வாயில் இருக்கிற வார்த்தை தேனை போல் இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 15:1, மெதுவாக மெதுவான பிரதிதரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். மெதுவான பிரதியுத்தரம் கோபத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். போதும், ரெண்டும் வித்தியாசம். மெதுவான பிரதியுத்தரம்னா அமைதியா நிதானித்து யோசித்து பேசும் பொழுது அது உக்கரமாக இருக்கிற கோபத்தையும் மாற்றிடும், ஆனால் கடும் சொற்கள் கோபத்தை எழுப்பும். எபேசியர் 4:29 வாசிப்போம். எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயில் இருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? தீமையான தீய வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால், நல்ல வார்த்தை பேச தெரிஞ்சா அதை மாத்திரம் பேசு, அது பக்தி விருத்தி உண்டாக்கும். அதே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும். அந்த வார்த்தை இல்லாமல் மற்ற வார்த்தைலாம் கெட்ட வார்த்தை, அப்படிப்பட்ட வார்த்தை பேச வேண்டாம். நீதிமொழிகள் 15:28, நீதிமொழிகள் 15:28, தேவனுடைய பிள்ளைகள் எதெல்லாம் பேசணும் அப்படி. நீதிமானுடைய மனம் பிரதிதரம் சொல்ல யோசிக்கும். நீதிமானுடைய மனம் பேசுறதுக்கு யோசிக்கும். துன்மார்க்கருடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். துன்மார்க்கருடைய வாய் தீமைகளை கொப்பளிக்கும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்படி பேசணுமா? ஜெபம் பண்ணணும், யோசிக்கணும், அப்புறம்தான் பேசணும். சும்மா எடுத்தோடனே வாய் திறந்து எதெல்லாம் வருதோ அதை பேசக்கூடாது. அப்படி பேசும் பொழுது தேவனுடைய ஞானம் விளங்கும், தேவனுடைய ஆலோசனை விளங்கும். உறவுகளுக்குள் இருக்கிற கசப்பு, கோபம், வைராக்கியம், உறவுகளுக்குள் இருக்கிற பிரிவினை, இவைகளின் மத்தியில் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொண்டால் நாம் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு பேச முடியும். யாக்கோபு எழுதுகிறார், கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும், பேசுகிறதற்கு தாமதமாக இருக்கணும். கேட்கறதுக்கு நல்லா தீவிரமாக கேட்கணும், ஆனால் வாயை திறந்து பேசும்பொழுது யோசித்து பேசணும், தாமதித்து பேசணும், தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டு பேசணும், தேவனுடைய உதவியை நாடணும், தேவனிடத்தில் கேட்கணும், நான் என்ன பேசணும், எப்படி பேசணும் எனக்கு கற்றுத்தாரும். ஏசாயா எழுதுகிறார் 50:4, ஏசாயா 50:4, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல. இளைப்படைந்தவன், ஏற்கனவே அவன் சோர்ந்து போயிருக்கிறான், மிகவும் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறான்,
அவனுக்கு அந்த நேரத்துக்கேற்ற சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு எனக்கு நான் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு என்ன நாவு கொடுக்கிறாரா கல்விமானின் நாவை கொடுக்கிறார் காலை தோறும் என்னை எழுப்புகிறார் அதையா தெரிஞ்சுக்கணும்னா காலை தோறும் எழுப்புவார் ஏந்திரிக்கணும் கற்றுக்கொள்ளுகிறவனை போல கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் தூங்குறவங்களுக்கு கவனிக்க செய்ய முடியாது எழும்பணும் சத்தத்தை கேட்கணும் வார்த்தை அறிந்து கொள்ளணும் அவர் கற்றுத்தருகிறார் உன் வாயை திறக்கும் பொழுது இழைப்படைந்தவனுக்கு ஏற்ற வேளையிலே நல்ல வார்த்தையை பேசும்படியாய் தேவன் நமக்கு கற்றுத்தருகிறவர் காலைதோறும் எழுப்புகிறார் கற்றுக் கொடுக்கிறார் நாம் அதற்கு ஒத்துழைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நீதிமொழிகள் 10:19 சொல்லுது சொற்களின் மிகுதியில் பாவமில்லாமல் போகாது நீதிமொழிகள் 13:3 வாசிங்க தன் வாயை காக்கிறவன் நீதிமொழிகள் 10:19 சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது இப்போ நீதிமொழிகள் 13:3 தன் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் கலக்கமடைவான் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் கலக்கமடைவான் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான் யாக்கோபு 1:26 யாக்கோபு 1:26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணா இருக்கும் நாவை அடக்கலைனா தேவபக்தியே வீணா இருக்கும் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம் நீதிமொழிகள் 21:23 தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் வாயையும் நாவையும் காக்கிறவன் ஆத்மாவையே காக்கிறான் இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் யாக்கோபு 3:2 சொல்றாரு நாவை அடக்குகிறவன் தன் முழு சரீரத்தையும் அவன் அடக்கி ஆளுகிறவனாய் இருக்கிறான் நீதிமொழி சங்கீதம் 119:13 சங்கீதம் 119:13 உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் நான் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன் உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை என் உதடுகளால் விவரித்திருக்கேன் அப்போ உதடுகள் எதை தீர்ப்பு சொல்லணும் நியாயத்தை பேசணும் நீதியை பேசணும் தேவனுடைய பிரமாணங்களை பேசணும் தேவனுடைய வார்த்தைகளை பேசணும் ஏன் நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம் உலகத்தின் உப்பாய் இருக்கிறோம் பூமிக்கு உப்பு உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறோம் எனவே நாம் நீதியையும் நியாயத்தையும் பேசுகிறவர்களாக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் சத்தியத்தை விட்டு கொடுக்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது யாராவது தவறாக பேசுனாங்கன்னா தவறுன்னு சொல்லலாம் அது சத்தியம் இல்லைன்றதை சொல்லணும் நாம் சத்தியத்திற்காய் நிற்க வேண்டும் 119 சங்கீதம் 171 வசனம் உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும் என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும் அப்ப போதிப்பார் கர்த்தர் கற்றுத்தருகிறார் வார்த்தைகளை நாம் அறிந்து தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டு நாம் பேசுகிறவர்களாய் துதிக்கிறவர்களாய் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் சங்கீதம் 140:13 நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணும் நீதிமான்கள் யார் நம்ம தான் நீதிமான்கள் நாம் தேவனை துதிக்கிறவர்களாய் இருக்கணும் எபேசியர் 5:20 சொல்லுது எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஏன் துதிக்கணும் ஏன் தேவனை பிரஸ்தாபம் பண்ணணும் ஏன் தேவனுடைய வார்த்தைகளை பேசணும் ஏனென்றால் நம்முடைய வார்த்தைகள் ஜனங்களுக்கு போஷாக்கை கொடுக்கிறதாய் பலப்படுத்துகிறதாய் இருக்க வேண்டும் மற்றவர்களை இடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது மற்றவர்களுக்கு இருக்கிற பலத்தையும் கெடுக்கிறவங்களாக இருக்கக்கூடாது அவங்களே சோர்ந்து போய் வருவாங்க அவங்கள இன்னும் சோர்வுக்குள்ளாக்குறதாய் நம் வார்த்தை இருக்கக்கூடாது
वेदनेपड़ा बलप्त नरीश पड़ पोषिक नम्बर वार्ते रेडव नम्बर वार्ते विश्वास अरिक देवन नाम पेसुग्रवरम कत्तर उरैत्त वार्ते वेद वसन वाक्कु तत्तंगलों तीर्क दर्शन वार्ते देवने पेसिरुक्रारु अनुदिन सूनलेयिल अनेक कार्यंगले प्रच्चनेगल नाम संदीकिरों सुगवीन पड़ुं पोल्दु नम सुगम केट्टु पोम पोल्दु वसनं सोल्दु येसुन तलुमुगलाल सुगमानों सोल्दु देवन अप्पत्तियं तन्नेरे आशीर्वदित्तु व्याधिय विलक्किरेन सोल्रारु இந்த வார்த்தைகளை பேசணுமே தவிர டாக்டர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அதை பேசக்கூடாது. டாக்டர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு வந்துடணும், அதை வாயை திறந்து பேசக்கூடாது. எந்த வார்த்தையை பேசணும்? கர்த்தர் என்னை குறித்து சொன்ன வார்த்தையை நான் பேச வேண்டும். என்னுடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டார், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அதை பேசணும். பற்றாக்குறை வருதா? குடும்பத்தில் பொருளாதார சீர்குலைவு இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். வேதம் சொல்லுகிறது, அவர் எல்ஷதாயின் தேவன், அவர் போதுமானவர் மாத்திரமல்ல போதுமானதற்கும் அதிகமானவர். வேதம் சொல்லுகிறது, நான் எண்ணுகிறதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக மிக அதிகமாய் எனக்குள்ளவருடைய வல்லமை கிரியை செய்து, அந்த வல்லமை இருக்கும் பொழுது நான் வல்லமையுள்ள வார்த்தைகளை பேசுவேன், குறைகள் நீக்கப்படும். பிள்ளைகளை குறித்து கவலையா? பிள்ளைகள் வாழ்க்கையை குறித்து கரிசனையா? நம்மளை விட அவர் ரொம்ப கரிசனையாக இருக்கிறாரு. அவருடைய வார்த்தையை பேசணும். என் பிள்ளைகள் தேவனுடைய தோட்டத்தில் நாட்டப்பட்ட விருட்சங்கள், அவர்கள் என் பந்தியை சுற்றிலும் இருக்கிற ஒலிவ மரக்கன்றுகள், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி பாதுகாக்கும்படி என் வீட்டின் வாசல்களின் தாழ்பாள்களை அவர் நிலைப்படுத்துகிறவராயிருக்கிறார். அப்போ பிள்ளைகளை குறித்து நம்ம பேசணும். பேசுறதுக்கு முன்னால் பிள்ளைகளுக்கு போதிக்கணும். வேதம் சொல்லு, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கும். அப்போ கர்த்தரால் போதிக்கப்படும் பொழுது பிள்ளைகள் நிச்சயமாக அந்த போதனைக்கு வருவாங்க. பிள்ளைகளை குறித்து தவறான வார்த்தைகளை பேசாதீங்க. நம்ம நினைக்கிறோம் நல்லா நல்லது செஞ்சால் கூட அவனை திட்டணும். நம்ம ஊர் வழக்கம், ஐயோ அவனை புகழ்ந்துட்டா அப்புறம் கையிலே பிடிக்க முடியாது அப்படின்வாங்க. அதனால் அவனை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவன் நல்லது செஞ்சால் கூட நல்லது செய்யாத மாதிரியே திட்டுவாங்க. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் உன் பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை பேசுங்க. கர்த்தர் சொன்னார், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலின் தேவனாலே அற்புதங்களாய் அடையாளங்களாய் இருக்கிறோம். அதை பேசுங்க. இன்றைக்கி தருதலையாக தான் இருக்குது, இன்றைக்கி உதவாத கரையாக தான் இருக்குது, இன்றைக்கி பார்த்தா அந்த பிள்ளைக்கு எந்த எதிர்காலமும் இல்லாதது போல் இருக்குது. ஆனால் உன் வார்த்தைகள் பிள்ளைகளின் வாழ்வை கட்ட முடியும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை பேசணும். வேதம் சொல்லுகிறது, தேவனால் மீட்கப்பட்டவர்கள் தேவனை துதிக்கிறவர்கள், தேவனை தேவன் சொன்னதுக்கு ஆமேன் என்று சொல்லுகிறவர்கள். அப்போ நம்ம வார்த்தையை திறந்து நம்ம பேசும் பொழுது வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் அவருடைய வாக்கு தத்தங்களெல்லாம் எப்படி இருக்குதான், ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குதான். ஆம் ஆண்டவர் சொல்லிட்டார் சிலுவையில், இதுதான் என் பிள்ளைங்களுக்குன்னு சொல்லிட்டாரு. ஆமேன் நம்ம சொல்லணும். ஆமேன் நம்ம சொல்லணும்னா நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியணும், இயேசு செய்து முடித்தது நமக்கு தெரியணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அறிவு நமக்கு வேணும், வார்த்தையின் அறிவு வேணும். அப்பொழுது நாம் ஆமீன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நாம் பேசும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எரேமியா 1:10 எரேமியாவுக்கு தீர்க்க தரிசனமாய் அவர் சொல்லுகிறார், தேவன் சொல்கிறாரு, வார்த்தையை சரியாய் கண்டாய், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். வார்த்தையை கரெக்டாக பார்த்துட்டப்பா, என் வார்த்தையை சரியாக பேசிட்ட, இப்போ என் வேலையை நான் செய்வேன், வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். எத்தனை பேருக்கு தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றப்படணும்?
எத்தனை பேர் ஜபத்துக்கு இன்னும் பதில் வரலைங்க, இன்னும் எனக்கு வேணுங்க, எத்தனை பேர் இருக்கிறோம். வேதம் சொல்லுது, வார்த்தையை சரியாக பார்க்கும் பொழுது, சரியாக அதை அங்கீகரிக்கும் பொழுது, சரியாக ஏற்றுக்கொண்டு, சரியான வார்த்தைகள் நம் வாயின் வார்த்தைகளாக இருக்கும் பொழுது, கர்த்தர் அந்த வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவார், சீக்கிரமாய் நிறைவேற்றுவார். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? நாம் தேவனுடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். இப்பொழுது கேட்ட வார்த்தைகள் தேவன் நம்முடைய இருதயத்திலே வேரூன்றச் செய்ய, 30, 60, 100 பலன் தர, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல கேட்டதின்படி நடக்கிறவர்களாய் நம்மை அர்ப்பணிக்க ஒரு முறை கூட தேவனிடத்தில் நாம் உதவி கேட்போம். தேவனிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் பரலோகத்தின் தேவனே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே அப்பா அவருடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி திரித்துவ தெய்வம் நீர் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நாங்கள் ஆவியிலே நிறைவுள்ளவர்களாக இருக்க, ஆவியிலே நிறைந்து உம்மை துதிக்க, எங்கள் ஆத்துமா எங்கள் எண்ணங்கள் தேவனுடைய எண்ணங்களாக இருக்க, தேவையில்லாத எண்ணங்கள் அகற்றப்பட, தேவனுடைய வார்த்தையே எங்கள் எண்ணங்களாய் மாற ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை நடத்தும், எங்களை ஆட்கொள்ளும். எங்கள் சரீரத்திலே எல்லா ஆசீர்வாதம், சரீரம் உமக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீரே, அப்படிப்பட்ட சுகம் பலன் ஆரோக்கியம் தெளிந்த புத்தி கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாகட்டும். கிருபையுள்ள வார்த்தைகளை நாங்கள் பேச எங்கள் உள்ளங்கள் சுத்திகரிக்கப்படட்டும். ஆவியானவர் நீர் ஆட்கொள்வீராக, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக, நீர் எங்களை நடத்துவீராக. கிருபையுள்ள வார்த்தைகளை பேச ஒரு முறை கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இருதயத்தின் தியானமும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கட்டும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் சரியாய் பார்க்க, சரியாய் ஏற்றுக்கொள்ள, வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீர் தீவிரமாய் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவீரே. உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலே ஒவ்வொரு குடும்பங்களையும், விசுவாச குடும்பங்களையும் தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உறவுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், நல்ல எதிர்காலம் உண்டாகட்டும். நோய் இனம் தேவையில்லாத பலவீனங்கள் ஓ பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து சமாதானத்தையும் சத்தியத்தையும் மேய்ந்து கொள்ள, அதை பிடித்து கொள்ள, அதை தொடர்ந்து கொள்ள ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். துதிகன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.